விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பேரூராட்சிக்குட்பட்டு சிறுகடம்பூர் ஏசானி மூலையில் அமைந்திருக்கும் சித்தர்கள் வழிபாடு செய்த திருக்கோவில் என கூறப்படும் ஸ்ரீ விசலாட்சி உடனுரை ஸ்ரீ காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் நேற்றிரவு ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இவ்விழாவில் மூலவர் ஸ்ரீ காசி விஸ்வநாதருக்கு பால், தயிர், தேன், நெய், இளநீர், மஞ்சள், சந்தனம், அபிஷேக பொடி, விபூதி, பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ காசி விஸ்வநாதருக்கு அன்னம் மற்றும் காய்கறிகளை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மூலவர் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனைத் தொடர்ந்து மகா தீபாரதனை நடைபெற்றது. மேலும் மூலவருக்கு வைத்து படைக்கப்பட்ட அன்னம் கோவில் பிரகாரத்தில் மேலு தாளங்கள் முழங்க கொண்டு செல்லப்பட்டு சிறப்பு பூஜைகளுடன் கோவில் வளாகத்தில் உள்ள கிணற்றில் கரைக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. ஐப்பசி மாத அன்ன அபிஷேக விழாவில் திருக்கோவில் முழுவதும் வண்ண மின் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டு காட்சியளிக்கப்பட்டது. செஞ்சி மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமியை வணங்கி சென்றனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். மேலும் செஞ்சி மாநகரின் ஏசானிய மூலையில் அமைந்துள்ள இந்த திருக்கோவில் 1100 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய பழமையான கோவில் எனவும் சித்தர்கள் வணங்கிய கோவில் எனவும் செஞ்சி கோட்டையை ஆண்ட ராஜா தேசிங்கி வணங்கி சென்ற திருக்கோவில் எனவும் இங்கு பக்தர்கள் பயபக்தியுடன் தங்கள் வேண்டுதலை பிரார்த்தனை செய்தால் உடனே நிறைவேறுவதாகவும் குறிப்பாக திருமண தடை, புத்திர பாக்கியம் போன்ற தடைகளுக்கு பக்தியுடன் வேண்டுதல் செய்தால் நிவர்த்தி ஆகிறது என கூறப்படுகின்றது. நிறைய பக்தர்கள் பலன் அடைந்துள்ளதாகவும் கூறுகின்றனர். செஞ்சி ஈசானிய மொழியில் எழுந்தள்ளியுள்ள ஸ்ரீ விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் ஆலயம். காசிக்கு நிகரான இந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் திருமண தடைகள், புத்திர பாக்கிய தடைகள் விலகும் பரிகார தலமாக விளங்கி வருகிறது. இந்த ஆண்டு 8ஆம் ஆண்டு அன்னாபிஷேக பூஜை சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்த ஆலயத்தை 1100 வருடங்களுக்கு முன்னால் இந்த கோயில் என்று சொல்லப்படுகிறது. ராஜா தேசிங்கு இங்கு வழிபட்டதாக வரலாறு கூறுகிறது.